ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப இல்லை நீ வந்து ஏதாவது ஒன்று பண்ணு நான் அப்புறம் ரொம்ப டாக்கட்டு பயங்கரமாக பேசுவேன் பேசிட்டே இருப்பேன் சிரிச்சிட்டே இருப்பேன் அவங்க சொன்னதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்களும் கொஞ்சம் எனக்கு கிண்டல் தான் பண்ணியிருக்காங்க எப்படி போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அவங்க கிட்ட கேட்டால் சான்ஸ் கொடுப்பாங்களா கேட்கறது கரெக்டாக அவங்க கிட்ட போய் பேசலாமா இல்லையா ஃபுல்லாக பசங்க மட்டும்தான் இங்கே இருப்பாங்க ஸோ என்னால் நிறைய வாட்டி இருப்பேன் ஒரு புலி கூட்டம் சிங்கம் கூட்டம் நடுவில் ஒரு மான் குட்டி மாட்டினே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீலை நான் வந்து நினச்சி பார்த்துருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக பசங்க தான் விஷால் சாரோட படம் தான் ஒன்று போலீஸ் ரோல் ஒன்று இருந்தது பட் வந்து அது அது இருக்கும்னு நினச்சி எனக்கு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குட்டியாகவும் அவங்களுக்கே எனக்கு கொடுக்க இல்லை சரண்யா நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கேன் இவ்வளோ குட்டியாக உனக்கு திருப்பி போய் கொடுக்க வேணாம் அப்படின்னு அவங்களே சொல்லும்போது உண்மையாக நான் சொல்லலாங்க இது வாழ்கிறதுக்குள்ள அது கஷ்டம் இன்றைக்கி ஒரு நாள் இல்லை இந்த வாழ்க்கை அந்த அந்த அஞ்சு வருஷம் ட்ராவல் அப்படிங்கிறது அது முழு தருவது நாள் ஒன்று இருக்குல்ல அவங்களும் பயமுறுத்து தான் அமுச்சு விட்டாங்க அப்புறம் யார் எந்த ஊர் என்ன 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 பண்ணுற அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க நான் தான் நடிச்சிருக்கேன் என்னோட இடத்து படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தருன்னு சொல்லிட்டு ஒரு கவர் ஒன்று கொடுத்தாங்க இந்த விகடன் அவார்ட்ஸ்லாம் எப்போ வாங்குறது லைக் எல்லாம் இங்கே சோக்கால் நிறைய அவார்ட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த அவார்ட்லாம் அடுத்து எப்போ வாங்குறது நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி அடுத்து எப்போ பெரிய அளவுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நமக்கு போயிட்டே இருக்கும் வி ஃபார் யூ மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆங்கராக தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வெள்ளித்திரையில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கக்கூடிய சரண்யா ரவிச்சந்திரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ வெல்கம் டு தி செட் ஆஃப் வி ஃபார் யூ மீடியா தேங்க்யூ ஓகே ஆங்கராக இருக்கிற ஒரு பிரச்சனை ஆனால் நம்ம எப்பவுமே ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு பயங்கர வெல்கம் கொடுக்கணுங்கிறது எவ்வளோ கொஞ்சம் நிறையா சொல்லணும்ல இல்லை கேட்குறப்ப நல்லா இருக்கும் பட் அதெல்லாம் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும்ல ஜாலியாக தான் இருக்கும் சரி ஓகேங்க எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களுடைய லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு குட் நான் நல்லா போயிட்டு இருக்கே அப்படின ஒரு நல்லா போயிட்டு ஓகேங்க சரி ஃபஸ்ட்டு இந்த சரண்யா ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து இன்னைக்கு நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம் அவங்களுடைய கதாபாத்திரங்கள்லாம் பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த சரண்யா ரவிச்சந்திரன் அவர்களுடைய கெரியர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சரண்யா ரவிச்சந்திரன் யார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சரண்யா ரவிச்சந்திரன் வந்து அவங்க சரண்யாவை ஆராடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் ரவிச்சந்திரன்லாம் வச்சுக்கல ஆர் சரண்யா அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப இல்லை நீ வந்து ஏதாவது ஒன்று பண்ணு நான் அப்புறம் ரொம்ப டாக்கட்டு பயங்கரமாக பேசுவேன் மூணு பேசிட்டே இருப்பேன் சிரிச்சிட்டே இருப்பேன் காலேஜ் முடிச்சுட்டு வந்தப்போ ஒரு ஒரு மூடு இருக்கும் தெரியுமா நம்ம அந்த மூட்லேயே இருக்கும்போது சி சரண்யா நீ இந்த கியூசி பார்க்கறதெல்லாம் அவங்க செட் ஆகாது இந்த வேலைலாம் பார்க்காது நீ பேச ஆங்கராக ட்ரை பண்ணு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுலாம் சொல்லலை இந்த செட்டில் டீம் இருப்போம் தெரியுமா நான் ஆராடியில் வந்து என்னோடய டீம் ஓஎஃப்சி சம்திங் இது என் டீம் கூட எனக்கு மறந்துச்சுன்னு நினைக்கல அந்த செட்டே எல்லாமே சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ ட்ரை பண்ணு அவங்க சொன்னதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்களும் கொஞ்சம் எனக்கு கிண்டல் தான் பண்ணியிருக்காங்க எப்படி போவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பமாச்சு அவங்க சொன்னதை நம்பி நான் பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சேனல் போனேன் சேனல்லாம் உடனேலாம் கிடைக்கல அது ஒரு ஒரு ட்ராவல்லாம் இருக்கும் உடனே அப்படிங்க எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக ஓகே நீங்கள் வந்து இந்த லெவலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளங்கள்லாம் நிறைய இருக்கும்ல நிறைய ஸோ அதில் வந்து அந்த இதெல்லாம் சொல்லுங்க நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க அதை குவிட் பண்ணிடுறாங்க ஆனால் நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு தைரியமாக ட்ரை பண்ணி வந்தீங்க நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதுதான் லைக் சொன்னால் நம்ம எபிசோட் ஃபுல்லாக பேசியிருக்கலாம்னு அவ்வளோ கதை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்க அதுதான் யாருமே தெரியாமல் உள்ளே வரோம் அப்படின்னா யாருமே உள்ளலாம் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்கள ஒரு 10 பேர் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அது அது இன்னுமே கஷ்டம் நமக்கே ஃபஸ்ட்டு போய் யார்கிட்ட கேட்கணும் அவங்க கிட்ட கேட்டால் சான்ஸ் கொடுப்பாங்களா கேட்குறது கரெக்டாக அவங்க கிட்ட போய் பேசலாமா இல்லையா ஃபுல்லாக பசங்க மட்டும்தான் இங்கே இருப்பாங்க ஸோ என்னால் நிறைய வாட்டி இருப்பேன் ஒரு புலி கூட்டம் சிங்கம் கூட்டம் நடுவில் ஒரு மான் குட்டி மாட்டினே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீலை நான் வந்து நினச்சி பார்த்துருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக பசங்க தான் இண்டஸ்ட்ரியில் கேமராமேன் பாஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே ஆம்பளைங்க தான் இருக்கும் அப்படி ஜென்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த இதில் வந்து அதுவே பெருசாக இருக்குது இப்போ ஆஃபீஸ்லனா 10 பேர் அந்த 10 பேர் தான் அவங்கள தான் டெய்லி மீட் பண்ண போகிறோம் பேச ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது அந்த பத்து பேர் என்ன பிரச்சனை கொடுக்கலாம் அதுதான் இதெல்லாம் நம்ம ஏதாவது வார்த்தை ஏதாவது பேசிடுவோம் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அதுவே இங்கே ஒரு பெரிய விஷயம் புது தினம் தினம் புது புது மனுஷங்களை பார்க்கறதுல அப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கு ஏன்னா நம்ம கேரக்டராக நம்ம இருப்போம் அவன் நமக்கு இதை அடாப்ட் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு உடனேலாம் அடாப்ட் பண்ணிக்க முடியாது அதுவே ஒன்று நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது நம்ம ஹர்ட் ஆகிடக்கூடாது நம்ம ரொம்ப முட்டாளாக தெரிஞ்சிடக்கூடாது நிறைய விஷயம் இருக்குது அது மாதிரிலாம் இருக்குல்ல யாரை நம்பணும் யாரை நம்ப முடியாதுன்னு தெரியாது நம்ம நம்பி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம் திடீர்னு வந்து பயங்கரமாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க நமக்கு அனுபவம் பயங்கரமான அனுபவம் கொடுத்துட்டு போவாங்க அசிங்கப்படுத்திட்டு போவாங்க
பட் நான் பேசிக்காகவே எப்படி அப்படின்னா ரொம்ப தைரியமான பொண்ணுங்கிறத மேபி இப்போ நினச்சிக்கிறேன். எங்கள் அப்பா ரொம்ப தைரியமான ஒரு ஆள். அந்த சரண்யா அப்படின்னு இருந்த பொண்ணு ரவிச்சந்திரனாக மாறினது, சரண்யா ரவிச்சந்திரன் எங்கள் அப்பா ஆசைப்பட்டாங்க என் பேரை சேர்த்து சொல்லணும்னு என் அப்பா ஆசைப்பட்டாங்க. அப்படி தான் நான் அதனால என் பேரை சரண்யா ரவிச்சந்திரன் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ரொம்ப தைரியமான ஒருத்தர். பட் வந்து ஒன்று மட்டும் தான் நினச்சேன், எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஊர்லேருந்து, என் ஊர் வந்து கள்ளிக்குடின்னு ஒரு ஊர். என்னை யாரும் நாளைக்கு கிண்டல் பண்ணி சிரிச்சிடக்கூடாது. என்ன உன் பொண்ணு ஏதோ படம் நடிக்கிறா அப்படின்லாம் சொல்லி சொன்னேன், என்ன இப்போ திருப்பி நடிக்கலையே அவ்வளோதானா, என்ன எந்த படத்தையும் பார்க்கல இப்படிலாம் எங்கள் அப்பா எதுவும் கேட்டக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ப்ளஸ் இங்கே நிறைய பேர், நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்களாம் ஒரு ஒரு அவங்க ஆம்பியன்ஸே வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது சரி இப்போது நம்ம அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம். என் ஃபோனை இப்போ நான் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண வச்சுக்கோங்க. உங்களை எப்படி தெரியுமா அப்படின்னா, இவ ஏதாவது வாய்ப்பு கேட்குறதா ஃபோன் பண்ணுவா, இல்லைனா ஏதாவது ஒரு கஷ்டம்னு ஃபோன் பண்ணுவா, காசு என்ன வேணால் உங்கள் மைண்டில் வரலாம். நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வெயிட்டிங் கால் வந்தால் கூட நீங்கள் உடனே ஃபஸ்ட்டு என் கால் நீங்கள் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இருக்குல்ல, நான் நிறைய யோசிப்பேன், இதுதான் யோசிப்பேன். ஸோ என் லைஃப் என்னங்க, ஒரு ரெண்டு விஷயம் தான். ஒன்று ஜாலியாக லைஃப்பில் எதை பற்றியுமே பெருசாக வரி பண்ணாமல் ஃபைன் சம் ஒன் ஃபாலோ இல்லை அந்த மாதிரி வாழ்வாங்கல்ல, அப்படி வாழ்கிற பொண்ணுங்களாமே சொல்கிறேன். லைஃப்பில் கஷ்டப்பட்டு வந்த பொண்ணுங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் தான் சாதிக்கணும்னு நினைப்போம். நான் ஒரு ஊருக்கார பொண்ணு, ஊர்லேருந்து இந்த ஊரில் வாழ்கிறதுக்காக வந்தேன். ஸோ அப்போ நான் அதில் எவ்வளோ சீரியஸாக இருக்கணும், இந்த இந்த ஊரோட லைஃப் ஸ்டைலே வேறு. இந்த ஊர் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கு. அதுனா நான் ஒரு ஊரில் பிறந்த பொண்ணா, இங்கே வந்து பார்த்தா எல்லாமே இருக்கும், தியேட்டர் அந்த இங்கே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, ஜாலியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த பிரமிப்புலலாம் விழுந்துடாமல் இல்லை இல்லை நான் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக எனக்கு இருந்தது ஒன்று இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. நம்ம எங்கேனாலும் டைவெர்ட் ஆகாமல் நமக்கு என்ன வேணுமோ அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். சான்ஸ் கிடைக்காது, கஷ்டப்படுத்துவாங்க, தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். படத்தில் சீன் இருந்துகிட்டே இருக்கும், கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. டிஸ்கஷன், ஃபைனல் டிஸ்கஷன் போனால் அந்த ரோல் இருக்காது, அவங்களாலே கொடுக்க முடியாது. இல்லைங்க, எனக்கு இப்போது விஷால் சாரோட படம் தான் ஒன்று போலீஸ் ரோல் ஒன்று இருந்தது. பட் வந்து அது அது இருக்கும்னு நினச்சி எனக்கு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குட்டியாகவும் அவங்களுக்கே எனக்கு கொடுக்க, இல்லை சரண்யா நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கேன், இவ்வளோ குட்டியாக உனக்கு திருப்பி போய் கொடுக்க வேணாம் அப்படின்னு அவங்களே சொல்லும்போது டேரக்டர் போய் சொல்லப்போ நம்ம என்ன பண்ண முடியும்ல, ஒன்றும் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தான் மிஸ் ஆகும். இதுக்கு போய் நான் அவங்களை ப்ளேம் பண்ண முடியாது. இதெல்லாம் நடந்தால் நான் என் மனசை எவ்வளோ தெளிவாக வச்சுக்கணும்ல, சரண்யா வரி பண்ணாதான் நிறையெல்லாம் அழுதுட்டேன், அழுதுகிட்டே இருக்கேன். பிறந்த நாள்னாலும் அழற, நியூ இயர்னாலும் அழற, எல்லாத்துக்கும் உட்காந்து அழுதுட்டுருக்கோமா. ஸோ அழுதுதெல்லாம் போதும். எனக்கு என்னன்னா, நான் எல்லாருக்கும் முன்னாடியே இப்போ நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்க திட்டிட்டீங்க அப்படின்னா கூட எனக்கு அழ வந்தாலும் உங்கள் முன்னாடியோ இல்லை கேமரா கேமரா இல்லாமே நான் பேசுறேன். கேமரா நம்ம பேசிட்டு இருக்கோம், ஹர்ட் பண்ணிட்டா நாங்க எல்லாம் அழக்கூடாதுன்னு நினைப்பேன். வீட்டுல கூட போய் உங்க முன்னாடி அழக்கூடாதுன்னு நினைப்பேன். சோ அதுல ரொம்ப தெளிவா இருப்பேன். நான் ரொம்ப வீக்குன்னு காமிச்ச கூடாதுன்னு நினைப்பேன். என் வீக்னஸ் தெரிஞ்சுட்டா நீங்க ஒரு விஷயம் தான் உன்னோட ரகசியத்தையும் உன்னோட எல்லா விஷயத்தையும் நீ யாருக்கிட்ட இழக்கிறியோ அவங்ககிட்ட உன் சுதந்திரத்தை நீ இழந்துருவேன். கண்டிப்பா இதுதான் நம்மளோட விஷயம். சோ அதை நான் சொசைட்டி கிட்டே நான் அதை அப்படிதான் பாக்குறேன். நான் யாரு அப்படிங்கிறது என் வீட்டுக்கு தெரியட்டும். இங்கெல்லாம் வந்து என் வீட்டுக்கு தெரியட்டும். இங்கெல்லாம் வந்து என்னோட வீக்னஸ் தெரியாமல் நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அதை தான் சொல்கிறல, என்ன எல்லா இன்டர்வியூவில் இப்போ மேபி நம்ம விஃபோ மீடியாவுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். நிறைய இன்டர்வியூவில் எனக்கு திரும்பி திரும்பி யோசிச்சது ஒன்று தான், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இங்கே கஷ்டப்பட்டு வராங்க. கஷ்டப்படும் போது இப்போ என் கூட ட்ரை பண்ண பொண்ணுங்க இல்லை. இப்போது என் கூட சீரியல் இருந்த பொண்ணு ரெண்டு மூணு பொண்ணுங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என் கூட பண்ண பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு அவள் குழந்தை இருக்குது. ஸோ அவள் அப்போ இப்போ அவர்களெலாம் எனக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நான் நாங்கள் தான் கிவ் அப் பண்ணுறோம், நீ அதை பண்ணிடாத, என்னால் இதுக்கப்புறம் பண்ணாலாம் முடியாது. என்கிட்ட கேட்குற கேள்வி அதான், ஏன்னா இது 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 உண்மையாக நான் சொல்லலாங்க, இது வாழ்கிறதுக்குள்ள அது கஷ்டம். இன்னைக்கு ஒரு நாள் இல்லை இந்த வாழ்க்கை, அந்த அந்த அஞ்சு வருஷம் ட்ராவல், அஞ்சு வருஷம் ட்ராவல் அப்படிங்கிறது அந்த 365 நாள் ஒன்று இருக்குல்ல. பேசிக்காக ஆஃபீஸ் கார்டு ஐடி கார்டு போட்டு உள்ளே போகிறப்போ ஆக்சஸ் பண்ணி அப்போ தான் அந்த எம் மேனேஜருக்கு வேலை பார்ப்போம், அந்த கன்சர்னுக்கு வேலை பார்ப்போம். வீட்டுக்கு வந்துட்டோன்னா அவ்வளோதான், பர்சனல் லைஃப்னு இருக்குல்ல, இது அப்படி கிடையவே கிடையாது. 24/7 தான் சினிமா. அப்போ நான் சும்மாவே இந்த பொண்ணு தூங்கவே தூங்காதுங்க. எனக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஃபேஸ் முன்னாடி வருவாங்க. அந்த ஃபேஸ் நான் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய இடத்துல இருக்கட்டும். ஃபேஸ் வந்தால் எனக்கு தூக்கமே போயிடுங்க. சார் முன்னாடி வாழணும்ல, ஜெயிக்கணும்ல அப்படின்னு தான் எனக்கு தோணும். அவ்வளோ அடமெண்ட்டாகவே நான் என்ன வச்சுக்கிட்டேன். சீரியஸாக எப்பவுமே அதான் சொல்லலை, இந்த ஒரு ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது அணையாமல் எல்லாருக்குள்ளே அந்த நெருப்பு, யாருக்கு அந்த நெருப்பு உண்மையாக அணையாமல் இருக்கோ அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே,
ஓகேங்க, சூப்பர். நீங்கள் வந்துட்டு நிறையா படங்கள் இருக்குது உங்களுடைய ஃபில்மோகிராஃபிலாம் வந்து எடுத்தோம் அப்படின்னா பெரிய லிஸ்ட்டே வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்து அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு யார்கிட்ட ஆக்டிங் கற்றுக்கிட்டீங்க? அருண்மொழி சார்னு சொல்லிட்டு என்னோடய வாத்தியார், அவர் இப்போ இறந்துட்டாங்க, அவங்க இல்லை. அவர்கிட்ட ஸ்டான்ஸ்லாஸ்கி ஆக்டிங் ஸ்கூல்னு சொல்லிட்டு அங்கே நான் போய் படித்தேன். அவர் வந்து எனக்கு டிகேஎஸ் நாடக சபையில் ஒரு ப்ளே பண்ண வச்சார். நான் ஒருத்தர்கிட்ட படிக்கல, ஒரு ஆறு பேர்கிட்ட படித்தேன். ஆடுகளும் நரேன் சார் வந்து ஆக்டிங் கிளாஸ் அவர்கிட்ட ஒரு 3 மந்த்ஸ் போய் படித்தேன். தியேட்டர் லேப் ஜெயரா அங்கே ஒரு ப்ளே பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நடிகன் இல்லம்னு சொல்லிட்டு அஜயன் பாலா, அவர் பேசிக்காக ரைட்டர், அவர் அவரோட கிளாஸில் என்எஸ்டி ஸ்டூடெண்ட் ராஜா ரா, ஐ மீன் மாஸ்டர் பேர் ராஜேஷ் மாஸ்டர், அவர்கிட்ட போய் படித்தேன். அப்புறம் ரெஜின் மாஸ்டர். ஸோ ஒரு 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 3 வருஷம் என்னென்னா இந்த ஆக்டிங் கிளாஸ் போகிறது மட்டும் தான் வேலை. ஷூட்டிங் இல்லைன்னா அப்படின்னா 10:00 போனால் 12:00 முடியும், இல்லை 4:00 போனால் 6:00 முடியும், 6 தியேட்டர் ப்ளே. ஸோ இப்படி தான் அங்கே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். கேமராக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ மீட்டருக்குள்ளே பண்ணணும், எவ்வளோ பண்ணால் ஓவர் ஆக்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட ஆக்டர்ஸ் கூடலாம் வந்து நடிச்சிட்ருக்கீங்க. டேரக்டர் பாலா சார் கூட கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வர்மா அப்படின்ற ஒரு படத்தில். ஸோ பாலா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நான்லாம் பயந்து ஷார்ட்லலாம் ஷார்ட் இருக்கிறப்போ ஸ்பாட்டில் வந்து ஐயோ சார் இவர் திட்டுவாங்க இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஒர்க் பண்ண போகிறோன்னா பயமாக இருக்கலாம், அடிச்சிருவாரோ திட்டிடுவாரோ அப்படின்னு நினச்சா அப்படிலாம் ஒன்றுமே நடக்கல. அவர் பாட்டுக்கு கூலாக காமாக தான் இருந்தாங்க. அவ்வளோ பதட்டமாகவே நான் என்ன வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் கூலாக இருந்தாங்க, நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ரீடேக் வாங்கிடக்கூடாது, சார் வந்து திட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி சீக்வன்ஸ் வரும்போது நான் ஒரு மாதிரி அழும்போது ஒரே ஒரு மாதிரி சொன்னார், ஒரே மாதிரி தான் அழுது, வேறு மாதிரி அழுது அப்படின்றாங்க. கேமரா போயிட்டே இருக்கு, என் டாப் அந்த ஷாட்டு சும்மா சார் இப்படி வச்சுருக்காங்க கேமரா, நான் அழுதுட்டுருக்கேன். அப்புறம் டக்குன்னு நான் வேறு மாதிரி அழுதேன், அழுறதே வேறு மாதிரி அழுதான். ஸோ அது ஒன்று தான் அது நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் நான் சொல்லாமல் போயிட்டேன், சார்ட்டு பாய் சொல்லாமல் போயிட்டேன், ஷூட் போயிட்டு இருந்ததா எனக்கு முடிச்சதை நான் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் கேட்டார், ஏன்னா எத்தனை சொல்லாமல் போயிட்டா அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்க சார், அதனால சார் சரி ஓகே ஓகே அப்போ அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் கால் பண்ணி இந்த மாதிரி அசன் கூப்பிட்டாங்க, இது மாதிரி சார் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டே போனேன். அவங்களும் பயமுறுத்து தான் அமுச்சு விட்டாங்க. அப்புறம் யார் எந்த ஊர் என்ன 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 பண்ணுற அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, நல்லா நடிச்சிருக்கேன் உன்னோட என்னோட அடுத்த படத்தை உங்களை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஒரு கவர் ஒன்று கொடுத்தாங்க. நான் எனக்கு அப்படியே நடுங்குது, நான் அப்படியே பேன் தான் நிற்கிறேன். அப்புறம் ப்ளஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீ ஆக்ட் பண்ணதுக்காக என்னோடய கிஃப்ட்னு கொடுத்தாங்க. அப்போ கூட அதில் என்ன இருக்குன்னு பார்க்க கீழே வந்து பார்த்தா 10,000 ரூபீஸ் இருந்தது. எஸ் அது வந்து நான் எனக்கு அது சொல்கிறோம்ல மாதிரி மிரட்சியாக மிரண்டு போயிருப்போம்ல, அப்படி தான் இருந்தது. ரொம்ப இதுதான் எனக்கு வர்மா எக்ஸ்பீரியன்ஸ் தான் டோட்டலாக. ஓகே ஓகே. அப்படியே வந்து இப்போது ரீசெண்டாக வசந்தபாலன் சார் கூட வந்து ஜெயில் படத்துலேயும் பண்ணியிருந்தீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, என்ன எப்படி வந்து உங்ககிட்ட கேட்டாங்க? அங்கே கோ டைரக்டர் இருக்கார் ரமேஷ்னு சொல்லிட்டு, அவர் தான் எனக்கு அங்கே ஆடிஷன் போனதை சொன்னாங்க. அவர் தான் வந்து இந்த ரோலுக்கு ஆடிஷன் கொடுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் கொடுத்தேன். சார்க்கு ஆடிஷன் ஓகேவாக இருந்தது, அந்த ஸ்லம்மு போன மாதிரி அந்த ஒரு மாதிரி டஸ்கியாக அந்த ஏரியா போன மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஏதோ ஒன்று அவங்களுக்கு அது செட் ஆச்சு. அப்படி தான் ஓகே ஆனது அந்த ரோல். ஆனால் ரொம்ப ஹாப்பி பிகாஸ் இன்றைக்கி அந்த ராணிங் ரோல் நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு அது வந்து நான் வசந்தபாலன் சாருக்கு நான் கடைசி வரைக்கும் தேங்க் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ப்ரெஷ் ஷோவில் பார்க்கும்போது எல்லா ஷோலையும் பார்க்கும்போது நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே தான் இருந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பி, எனக்கு அது ஒரு பார்ட்டாக இருந்தது. சூப்பருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்த டைம்லேயே பாரதிராஜா சார் கிட்ட அவார்டு வாங்கியிருந்தீங்க. ஸோ அந்த அவார்டெலாம் வாங்கும் போது உங்களுடைய எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதுதாங்க, அது வாங்குறப்போ ஒரு மாதிரி இருக்குல்ல, முடிஞ்ச அந்த மூமெண்ட் போனதுக்கப்புறம் இருக்குன்னா ஏ சரி என்னடா இன்னும் இது மாதிரி அடுத்து என்ன இப்போ வாங்குறது, இப்போ என் மனசுக்குள்ளே இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த விகடன் அவார்ட்ஸ்லாம் எப்போ வாங்குறது, லைக் எல்லாம் இங்கே சோக்கால் நிறைய அவார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த அவார்ட்லாம் அடுத்து எப்போ வாங்குறது, நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி அடுத்து எப்போ பெரிய அளவுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நமக்கு போயிட்டே இருக்கும். அவங்கக்கிட்ட வா என்னை விட எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்குமே அன்னைக்கெலாம் வந்து தூக்கம் வராதுங்க, தூக்கம் வராது, அதை சார் பார்த்துட்டு வாங்கிட்டோம்ல அப்படின்னு இருக்கும். பட் இதை விட்டுறக்கூடாது, ஜெயிக்கிற வரைக்கும் ஒன்று இருக்குங்க லைஃப்பில் எல்லாம் இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த இடத்த பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு இடம் எனக்கு எடுக்கணும்ல. பாலு மகேந்திரா அவார்டு கூட வாங்கியிருந்தீங்க தானே? அவரோட நேமில் இவங்க அருண் ஸ்டுடியோ நடத்தியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு அவார்டு கரெக்டாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நல்லது. இதை வந்து பரவாயில்ல, இவர் நான் கலாய்க்கிறத மட்டும் எடிட் பண்ணிக்க வேண்டிட்டேன் சார், பாவம் அவர் ஏன்னா அவரை இன்ஸ்டா வந்து பார்த்துட்டு அப்படிலாம் கலாய்க்கிறதெல்லாம் போட்டுக்கூடாது, பரவாயில்லங்க எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருக்கீங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு வந்து யார் கூட ஒர்க் பண்ணணும், ஒரு டைரக்டராக இருக்கலாம், ஒரு ஆக்டர்ஸாக இருக்கலாம்? நான் அப்படிலாம் எப்படி சொல்லுவேன், எனக்கு எல்லாருக்கூட தான் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம்
இல்லை இவங்க கூட பண்ணால் நல்லா இருக்குமே, இல்லைனா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்லாம் வந்து இந்த ரோல் வந்து நம்ம பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை இந்த மாதிரி ஒரு ரோல் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு டைமில் யோசிச்சிருப்பீங்கல்ல? எனக்கு ஜானி படத்தில் ஸ்ரீதேவி மேம் பண்ண ரோல் வந்து ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு பிடிக்கும். இப்போது ரீசெண்டாக ஜெய்பீம் பார்த்துட்டு என்னை விட என்னை சுற்றி இருக்கவங்க, எங்கள் சித்தி பொண்ணு, எங்கள் எஃபியில் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் அந்த மாதிரி ரோல்ஸ் வந்து பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். நானுமே நினச்சேன் இந்த மாதிரி ரோல்ஸ் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு அது இருக்கும் ஜென்ரலாக. ஓகே, நீங்கள் சினிமாவில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுங்கள்? சினிமா உள்ள என்ட்ரு ஆயினதுக்கு அப்புறமா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்? நிறைய விஷயம் தனம் விஷயம் கற்றுக் கொடுக்குது. இப்போ இன்னைக்கு நான் போனேன் அப்படின்னா இது ரிலேட்டடாக தான் உங்களை பார்க்குறேன், உங்ககிட்ட ஏதாவது ஒன்று எனக்கு நினைப்பேன், ஓ இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய பேசக்கூடாது, ஆங்கராக இருக்கும்போது நிறைய பேசணும், ஆர்டிஸ்ட் ஆகிட்ட நிறைய பேசக்கூடாது, நிறைய அப்சர்வ் தான் பண்ணணும். அதுதான் நான் கற்றுக்கிட்டது, நிறைய பேசாமல் நிறைய விஷயம் பார்க்கும்போது யாரும் பேசினா மதிக்கவே மாட்டாங்க. இல்லை இல்லை உண்மையாக நிறைய பேசினா நான் என்னை பார்த்துருக்கேன், நான் அப்படி தானே இருந்திருக்கேன், நிறைய பேசினா மதிக்க மாட்டாங்க. எனக்கு சினிமா வந்து வாழ்க்கையே சொல்லி கொடுத்துச்சு, வாழ்க்கையை நிறைய விஷயம் நான் வந்து பார்த்துட்டேன். எதிர்பார்ப்புகள்லாம் வேணான்றது உடச்சி, இப்போ கிட்டத்தட்ட புத்தர் சொல்ற மாதிரி வாழணும்னு ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம எதுவுமே ஆசைப்பட வேணாம், எதுவுமே எதிர்பார்க்க வேணாம் போல, அப்படிதான் இருக்கணும், அப்பதான் டெய்லி அழாம இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் கூட கத்துக்கிட்டேன் சினிமா. இதுவும் கொஞ்சம் ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்க ஒரு பயங்கரமான சினிமா லவர் இல்லையா, ஸோ இந்த சினிமால நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நிறைய இருக்கு, ஆனா நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். இல்லைங்க சும்மா சின்னதாக ஏதாவது இப்போ இல்லை அதெல்லாம் சொன்னால் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னால் எல்லாமே அப்படின்னு தோணும். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்ல, இதை நான் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருப்பேன்ல, நான் அப்போல்லாம் சொல்லவே மாட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் ஓப்பனாக எனக்கு இதெல்லாம் ஆசைன்னு என் வீட்டு டைரியில் நல்லது எழுதி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குங்க, நான் ஓப்பனாகவே சொல்ல. என்ன காம்ப்ளெக்ஸ்னால் யாராவது என்ன இப்போ நான் லீடாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லீடாக பண்ணக்கூடியா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படிலாம் பண்ணுவாங்கள்ல எனக்கு அதெல்லாம் கேட்டால் நான் ஒரு மாதிரி அப்செட் ஆவேன், எனக்கு பிடிக்காது, எனக்கு அது வேணாம். நான் என்னனாலும் நான் இப்போ நிறைய விஷயம் எனக்கு இருக்குது. நீங்கள் கேட்டிங்களா யார் கூட ஒர்க் பண்ணணும், என் டைரியில் அது இருக்குது, எந்த டைரக்டர் என் டைரியில் இருக்குது, எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன். அது எதுவுமே எனக்கு சொல்ல வேணாம், அதெல்லாம் நடக்கட்டும் அதெல்லாம் பண்ணால் இங்கே பெருசாக என்னம்மா நீ ஒரு படம் சொல்கிறியா படம் ஓட்டுறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதனால அதெல்லாம் வேணாம். சரி, அப்போ அது இந்த குவெஸ்டினே கூட நீங்கள் எடுக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. ஓகே பரவாயில்ல, நடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து எல்லாமே எனக்கு நிறைய கனவு இருக்குது, நடிச்சதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே கூட சொல்கிறேன். ம், சரி ஓகே. அப்போ வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், இப்போ இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, சீனு ராமசாமி சாரோட அசோசியேட்டோட படத்துல லீடா பண்ணிட்டு இருக்கேன். சூப்பருங்க, சார்லி சார் வந்து மெயின் ரோல் பண்றாங்க, அவரோட பையன் லீடா பண்றாங்க, அவரோட லவ்வர் மாதிரி ஹீரோயின் ரோல் அது. ப்ளஸ் பைரின்னு ஒரு படம், அது ரிலீஸ்க்காக வெயிட்டிங், அதுலேயும் லீடாக தான் பண்ணியிருக்கேன். நாளே இயக்குனர் டைரக்டர் தான் ஜான் கிளாடி டைரக்டர், சையதுன்றவர் லீடாக பண்ணியிருப்பாங்க. அது ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு ரெண்டு படம் வந்து ஓகேலாம் இருக்குது. ஷூட்டிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண லேட்டாகும், இதெல்லாம் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணி நாங்கள் டீமாக ஒன்று அப்படி ஒன்று இருக்கோம்ல அந்த மாதிரி. அது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் இப்போ வெற்றி சாரோட ப்ரொடக்ஷனில் ஆண்ட்ரியா மேம் பண்ணுற படத்தில் சின்ன ரோல் தான் வந்து, ரொம்ப பெருசாக இருக்காது அது. ப்ளஸ் பொட்டன்ஷியல் சினிமாஸில் ஒரு படம், சத்யஜித்ல இனிமே தான் நடிக்கணும் அந்த ஹிப்ஹாப் தமிழாவோட படம். அடுத்தடுத்து நிறைய சினிமா போதுன்னு ஒரு பேராசை கடையெல்லாம் நிறைய எல்லாம் இல்லை எனக்கு, இன்னும் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நடிச்சு. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு வருங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து லைன் அப்ல வந்துகிட்டே தான் இருக்கும், அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்க ஒரு ஆங்கராகவும் இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்ப சினிமால வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் புக்ஸ் படிப்பீங்க தானே, அதில் வந்து நீங்கள் அதிகமாக படிக்கக்கூடிய புக்ஸ் அண்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா என்ன புக் வந்து ரெஃபர் பண்ணுங்க? நான் அதிகமாக படிக்கிறேன், ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ரெண்டுமே படிப்பேன். நான் படித்த ரெண்டு சகாப்தத்தை படித்து நான் அப்படியே மிரண்டு போயிருக்கேன். ஒன்று பொன்னியின் செல்வன், வேல்பாரி, இது ரெண்டையும் வந்து நிறைய பேர் முன்னாடியே படிச்சிருப்பீங்க, தயவு செய்து இது ரெண்டையும் எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வேல்பாரிலாம் படிச்சுட்டுலாம் அழுதுன்னு நினைக்கிறேன், அழுத பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு ஆதித்த கரிகாலன் சாகும் போது தான் அழுதுட்டேன். ஸோ கண்டிப்பாக அது ரெண்டுமே படிங்க. நான் எனக்கு வந்து சுஜாதா அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே பிடிக்கும், ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஃபினிஷிங் டச் ஒன்று இருக்குங்க, ஒரு படம் பார்க்குற மாதிரியே ஃபீல் இருக்கும், ஃபினிஷிங்கில் வந்து எப்படி முடிச்சிட்டாரு அப்படின்னு தோணும்.
அந்த ஃபீல் வந்து சுஜாதா சாரோட நாவலில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக நான் படித்து மிரண்டு போனதுனா இமயம் அவரோட செல்லாத பணம்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் முன்னாடி தான் நான் அந்த போஸ்ட் போட்டிருந்தேன். தரமான நாவல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நாவல். ஓகே, இதை தவிர இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. இதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு புக் வந்து இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன புக்கு சொல்லுவீங்க? நீங்கள் ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெயமோகன் சாரோடதா இருக்கட்டும், இவரோடதா இருக்கட்டும். இப்போ எஸ்ரா வந்து ஒரு 100 கதை தொகுத்திருக்காரு, நிறைய ரைட்டர்ஸ் தொகுத்திருக்காரு, ரெண்டு பார்ட்டாக வரும். அதில் இருக்க எல்லா ஷார்ட் ஸ்டோரியுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த முள்ளெலாம் சூப்பராக இருக்கும், அப்பாவின் வச்சு இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க நம்ம அப்படி தான், நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு 3 தான் நிறைய படிக்கணும். அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டேன்னா அது வந்து நினைப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெண்டு பேர் அப்படியே கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி சினிமாவுக்குள்ள வரணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியுங்க? சொல்ற இடத்துல நான் இருக்கனாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். வேற இமோஷனலாக ஒரே ஒரு ஒரு 10 seconds அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கட்டும். ஓகே, என்னன்னா நீங்கள் டிசைட் பண்ணி வந்துடுவீங்க, நமக்கு சினிமா தான் வேணும்னு வந்துடுவீங்க, இங்கே அவ்வளோ சீக்கிரம் ரோல்ஸ்லாம் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் இப்போ ஒரு 5 பண்ண ரோல்ஸு இன்றைக்கி பார்த்தா அது அதெல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோல்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு சீன் நம்ம வருவோம், ரெண்டு சீன் வருவோம், அது சொன்னால் கூட ஞாபகத்துக்கு வராது. இப்போ இவர் ஆங்கருங்கிறதுனால இவர் என்கிட்ட வந்து நிறைய படங்கள் ஏதோ 2-3 படம் பார்த்துட்டு சொல்கிறாரில்ல. இன்னும் நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்போல்லாம் கான்டினெண்ட்லாம் விட்டுறாதீங்க, அது அது ஒரு மாதிரி தோணுனால நிறைய பேர் ரீசெண்டாக என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, என்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னா, இல்லை நான் இப்போ தான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். சினிமா ரொம்ப பேஷனாக எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு வராங்களே, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதுதான் லைஃபு, இதில் நான் ஏதாவது பண்ணும், இதில் நான் அப்படிலாம் நினச்சோங்கன்னா இங்கே, ஏன்னா யாருக்கு இங்கே என்ன நடக்கும் யாருக்குமே தெரியல, எதுவுமே தெரியாது. நீங்கள் நம்ம ஒன்று சொல்ல ஜெயித்தவங்க வந்தவங்க அவங்க லைஃப்குள்ளே போய் அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு அங்கே ஒன்று வேற மாதிரி இருக்குது. நம்ம நினைக்கிற ஒரு ஃபேம் ஒன்று நினைக்கிறோம்ல, வெளில போனால் எல்லாருக்கும் நம்மளை தெரியணும், நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படம் பண்ணணும், அப்படி இப்படி நம்ம ஒன்று நினைக்கிறோம்ல, அது எல்லாமே தாண்டி நம்மளும் இங்கே சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம சோலை ஹாப்பியாக வச்சுக்கிறது சினிமாவில் இருக்கும்போது, ஐ மீன் என்ன ரொம்ப நினைக்கிற பொண்ணுங்களுக்கு முடியாது. என்னென்னா படம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், கிடைக்கல, இல்லை படத்தில் நடிச்சு எடிட்டிங் ஆச்சு, எடிட்டில் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வலிக்கும், கஷ்டம். இந்த மாதிரி என்ன நடந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க, கரெக்டான ஆட்களை ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். கரெக்டான ஆட்களை ஃபாலோ பண்ணும். ஏன்னா யார் நல்ல படம் பண்ணுவாங்க, நல்ல படம் அப்படி நான் சொல்ல, சில படம்லாம் ரிலீஸே பண்ண மாட்டாங்க. சோக்கால் இந்த உப்மா படம்லாம் சொல்லுவாங்களே, அப்படிலாம் போய் மாட்டிக்காமல் நல்ல படங்கள் நடிங்க. பெரிய படத்தில் சின்ன ரோல் இருந்தால் கூட பரவாயில்ல, கான்டாக்ட் தான் ரொம்ப முக்கியம். அது அது நடித்தா தான் அடுத்த படத்துக்கு நம்மளை கூப்பிடுவாங்க, அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் அதை சொல்லிகிட்டே போனால் அது ஒரு செக்மெண்ட்டாக போகும். ஸோ வந்து எதுனாலும் கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களுக்கு என்ன வரும் வராதுன்றதில் தெளிவாக இருங்க. நம்மளும் நம்மளும் அனலைஸ் பண்ணும், நிறைய அப்டேட் பண்ணிக்கோங்க, நிறைய அப்சர்வ் பண்ணுங்கள், நிறைய படிங்க, அனுபவம் நிறைய சொல்லிக் கொடுக்கும், அதெல்லாம் மறந்துடாதீங்க. இங்கேயும் எங்கேயும் கரெக்டாக வச்சுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் சொன்ன உங்களுடைய லைஃப் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் சினிமாவுக்குள்ளே வரும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. அண்டு ஏதாவது ஒரு சீன் நடித்து காட்ட போகிறீங்க, ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இதை வந்து நீங்கள் பண்ணலாம், ஆனால் நடித்து காட்டணும் எங்களுக்காகவும். ஓகே, ஃபைன், போலமா? சரி, இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன் உனக்காக, இங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா? வந்துட்டு சொல்லவே இல்லை,
அந்த டேபிளில் தான் நான் உன பார்த்தேன், அதனால தான் இங்கே வந்தேன். என்ன உங்க அப்பாவா? உஷாட்டா பார்த்தா என்ன? ஓகே ஓகே ஓகே, நான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீ அப்பா கிட்ட பேசிட்டு. ஏன் அழற? அசிங்கமா இருக்கு, நீ குழந்த மாதிரி அழுத்துட்டு கண்ணத்தோட. சரி சொல்லு. ஓகே வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் என்னுடைய சார்பாகவும் V4 மீடியா டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஒரு இன்டர்வியூவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.